வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, வாட் இஸ் நியூ இன் Cubase 12. Cubase 12 ஒரு பிராண்ட் நியூ ரிலீஸ் ஃப்ரம் ஸ்டைன்பர்க். இதில் ஒரு ரெவல்யூஷனரி ஃபீச்சர் ஒன்று வந்திருக்கு. அதாவது, இவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டைன்பர்கில் வந்து காப்பி ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு டாங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் டாங்கிள். இது நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணால் தான் அவங்களோட எந்த சாஃப்ட்வேருமே ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாஃப்ட்வேர் திருப்பி தான் வாங்கணும். இது நிறைய மியூசிக் கம்போசர்ஸ்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. திடீர்னு ஒரு கம்போசிங் போகிறாங்க, டாங்களை மறந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால Cubase சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண முடியாது. அப்புறம் லாஜிக்கோ வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் அவங்க பண்ணணும். இது வந்து இப்போ எடுத்துட்டாங்க. இனிமேல் Cubase 12 ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டாங்கள் தேவையில்லை. ஆத்தரைசேஷன் மெத்தடை வேறு ஒரு மெத்தடுக்கு மாற்றிட்டாங்க. அதாவது, அவங்க மை ஸ்டைன்பர்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்டைன்பர்கில், அது முன்னாடியே இருந்தது. அதை யூஸ் பண்ணி இப்போ காப்பி ப்ரொடெக்ஷன் வந்து அவங்க சர்வரில் நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை ரெஜிஸ்டர் பண்ணி மூணு கம்ப்யூட்டரை நீங்கள் ஆத்தரைஸ் பண்ண முடியும். பெர்மனன்ட் ஆத்தரைசேஷன் ஆன் 3 கம்ப்யூட்டர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு கம்ப்யூட்டரில் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்க ஒரு கம்ப்யூட்டரை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு புது கம்ப்யூட்டரை நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய பெரிய ஃபீச்சர். இப்போ போன வெர்ஷனான Cubase 11.5 வந்து ஆப்பிள் M1 மிஷின்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் ஆப்டிமைஸ்டாக இல்லை. அவங்க வந்து இந்த ரொசாட்டான்னு ஒரு மோடை யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. வேலை செய்யும். M1 மிஷின் ஏற்கனவே ரொம்ப ஃபாஸ்ட்ன்றதுனால நல்லாவே வேலை செஞ்சது. ஆனால் வந்து இப்போ புதுசாக நேட்டிவ் M1 சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த வெர்ஷன்லேருந்து. ஸோ Cubase 12 வந்து ஆல்மோஸ்ட் 2 to 3 times ஃபாஸ்டராக மேக் மிஷின்ஸில் வேலை செய்யும். அப்படின்றப்ப ஒரு பெரிய மியூசிக் ப்ரொடக்ஷன் ஜாப் கூட நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்லேயே பண்ணி முடிக்கலாம். அந்தளவுக்கு ஆப்டிமைசேஷன் வந்தாச்சு. இட்ஸ் அ வெரி குட் ஃபீச்சர். நான் இங்கே வந்து என்னோட அக்காய் APC 25 கீபோர்டு வச்சுருக்கேன். இந்த கீபோர்டை நான் கனெக்ட் பண்ணி நான் வந்து Cubase-ல யூஸ் பண்ணோன்னா, தாராளமாக யூஎஸ்பி வழியாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வாசித்தோம்னா சத்தம் வரப்போகுது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் வந்து இந்த கீபோர்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நாப்ஸ் பட்டன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இதில் அசைன் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் அதை பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸில் மிடி ரிமோட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் போனீங்கன்னா இந்த கீபோர்டில் கனெக்ட் பண்ணியிருக்க மிடி டிவைஸஸ் அதை காட்டும். நான் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கீழே வந்து ஒரு நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் கீபோர்டு நான் வச்சுருக்கேன், அதுதான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஃபீட் பண்ணலாம். சப்போஸ் இந்த கீபோர்டை நான் ஃப்ரெஷ்ஷாக போடணுன்னா, ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் போட்டுட்டு இங்கே இந்த ப்ளஸ் சைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணேன்னா இந்த கீபோர்டோட இன்டர்ஃபேஸை இங்கே கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நாப்ஸ் எல்லாம் அங்கே வந்து மேப் பண்ணி அதுக்கு வேறு வேறு ஃபங்க்ஷனாலிட்டி அசைன் பண்ணி நம்ம வந்து டோட்டல் இன்டக்ரேஷன் நம்ம பண்ண முடியும் Cubase-ஓட. சில சில கீபோர்டோடு அவங்க வந்து ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Cubase நீங்கள் 12 வாங்குறப்பே அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வரும். சப்போஸ் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் உங்கள் கீபோர்டுக்கு இல்லைன்னா அதை ஈஸியாக நீங்களே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபங்க்ஷனாலிட்டியை அவங்க கொண்டு வந்துருக்காங்க அந்த விஷயத்தில். அடுத்த மேஜர் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ டு மிடி. இது ஒரு பெரிய ஃபீச்சர்னு சொல்லணும். இப்போ நான் இங்கே ஒரு சாங் வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்டார் மேனுவலாக வாசிச்சுருக்காங்க, வேம்பிங் கிட்டார். ஸோ வந்து அதை நான் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் சோலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் ப்ளே பண்ணேன்னா, இது வந்து ஆடியோவில் வாசிச்சுருக்கு, ஆடியோ ட்ராக். இது Cubase-ல எப்போயுமே ஒரு கார்ட் ட்ராக்னு ஒன்று இருக்குது. அந்த கார்ட் ட்ராக்கில் வந்து இந்த ஆடியோவை வந்து நம்ம இழுத்து போட்டோன்னு வைங்களேன், அதை அப்படியே அனலைஸ் பண்ணி என்னென்ன கார்ட்ஸ் எல்லாம் அங்கே வாசிச்சுருக்காங்க அப்படின்றத அதை எஃபர்ட்லெஸ்ஸாக காமிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ அந்த கார்ட் மேலே கிளிக் பண்ணேன்னா, ஒரு எலக்ட்ரிக் பியானோ சவுண்ட் வருது பாருங்கள். ஒவ்வொரு கார்டையும் கிளிக் பண்ணுறப்ப ஒரு அது மிடியாக கன்வெர்ட் ஆகி அந்த கார்டு வந்து ஒரு எலக்ட்ரிக் பியானோ சவுண்டில் ப்ளே ஆகுது. இந்த கார்ட் ட்ராக்கில் இருக்க எல்லா விஷயத்தையும் செலக்ட் பண்ணி அப்படியே ஒரு மிடி ட்ராக்கில் போட்டேன்னா கீபோர்ட்லேயே அந்த எல்லா கார்ட்ஸையும் நம்ம வாசிக்க முடியும். அது ஒரு பெரிய ஃபீச்சர். இப்போ நம்மளுக்கு
அடுத்து ஒரு பெரிய ஃபீச்சர் இருக்குது, அதாவது டால்பி அட்மாஸ் மியூசிக். டால்பி அட்மாஸ் மியூசிக் கொஞ்ச நாளாகவே ஸ்டைன்பர்க் சாஃப்ட்வேர்ஸில் அவைலபிளாக இருந்தது, ஆனால் நியூண்டோவில் தான் அவைலபிளாக இருந்தது. நியூண்டோ தான் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சாஃப்ட்வேர். நியூண்டோ 11 வெர்ஷன்லேயே டால்பி அட்மாஸ் மியூசிக் சப்போர்ட் இருந்தது, ஆனால் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. நிறைய அசைன் பண்ணி நிறைய பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து கியூபேஸ்லேயே அந்த சப்போர்ட் வந்தாச்சு. ப்ளஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ், பைனாரல் மிக்சிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக டால்பி அட்மாஸ் மியூசிக் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு 12 ஸ்பீக்கர் வேணும். 12 ஸ்பீக்கர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இது அது கரெக்டாக செட்டப் வேறு பண்ணணும், அதுக்கு மானிட்டரிங் கண்ட்ரோலர்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வேணும். அதெல்லாம் தேவைப்படாமல் ஜஸ்ட் ஒரு ஹெட்ஃபோன் வச்சு நீங்கள் வந்து டால்பி அட்மாஸ் மியூசிக் மிக்ஸை வந்து பைனாரல் மானிட்டரிங் முறையில் நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ அது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஹெட்ஃபோன் போதும், உங்கள் சவுண்ட் கார்டில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியும். அந்த சப்போர்ட்டையும் இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் டால்பி அட்மாஸ் மியூசிக்கில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு சாங் இங்கே இருக்குது, இது வந்து நான் ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ண ப்ராஜெக்டே வந்து நீங்கள் ப்ராஜெக்டில் போயிட்டு ஏடிஎம் ஆத்தரிங் ஃபார் டால்பி அட்மாஸ் இந்த மெனுவுக்கு போயிட்டு செட்டப் அசிஸ்டன்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு மெயின் க்ரைட்டீரியா சொல்லும். ஒன்று வந்து 512 பஃபர் சைஸ் இருக்கணும், அது இருக்குது. இங்கே இந்த ரெட் பட்டன் எதுக்கு காட்டுதுன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து 44.1 கிலோஹெர்ட்ஸில் இருக்குது, அதை 48 கிலோஹெர்ட்ஸ்க்கு மாற்றணும். நான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கில் போய் நான் வந்து ஈஸியாக அதை மாற்றிட முடியும். மாற்றிட்டேன்னா நான் இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக செட்டப் பண்ணி ஒரு கம்ப்ளீட் டால்பி அட்மாஸ் மிக்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணிடலாம் ஜஸ்ட் வித் ஹெட்ஃபோன்ஸ். அது வந்து ஒரு பெரிய ஃபீச்சர். இதை தவிர சில விஎஸ்டி ப்ளகின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ரெசர் ப்ளகின் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர ஒரு பியூட்டிஃபுல்லான பியானோ ப்ளகின் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 8 GB பியானோ சவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதெல்லாம் தான் இப்போ கியூபேஸ் 12 வந்திருக்க நியூ ஃபீச்சர்ஸ். இந்த கியூபேஸ் 12 சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்குறதுக்கு டைரெக்டாக ஆன்லைன்லேயே வாங்கலாம். ஆடியோ மீடியாவும் கியூபேஸோட டீலர் தான். ஸோ நீங்கள் எங்கள்கிட்டையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம், நான் தவறாமல் பதில் போடுவேன். இது உங்கள் செல்வகுமார், ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.